கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 7, தீமையின் அனுமதியும் தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ளே தொடர்பும், பக்கம் 147. ஆதாமோ ஏவாளைப் போல் வஞ்சிக்கப்படவில்லை, 1 தீமோத்தேயு 2:14 என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. ஆதலால் பாவத்தின் விளைவு இன்னதென்றும் அதற்கான தண்டனை என்னவென்றும் முழுமையாக அறிந்தும் அதனால் தான் மரிப்பது நிச்சயம் என்று மனதார அறிந்திருந்தும் ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். முன்னரே பாவத்திற்கான தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தும் அதனை செய்ய துணிந்ததற்கான காரணம் என்னவென்று நம்மால் காண முடியும். அவர்கள் இருவரும் மனதாலும் ஒழுக்கத்தாலும் அவர்களை படைத்தவரின் சாயலுக்கொத்த பரிபூர்ணமான மனிதர்கள். பரிபூர்ண மனிதனாகிய ஆதாம் தன் துணைவியும் பரிபூர்ண மனுஷியுமாகிய ஏவாளை அதிக அதிகமாக நேசித்திருக்க வேண்டும். இப்படியாக தேவ சாயலுக்கு அடையாளமாகிய அன்பு அவர்களிடத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்ததை நாம் சிந்தையில் நிறுத்த வேண்டும். ஏவாளின் பாவத்தையும் மரணத்தையும் நினைத்து பயந்தும் இந்த பாவத்திலிருந்து விடுபடும் நம்பிக்கையின்றி அம்மாதிரியான நம்பிக்கை தரப்படாததாலும் ஆதாம் விரக்தியடைந்து அவள் இல்லாமல் தான் வாழ வேண்டாம் என்று பொறுப்பில்லாமல் முடிவெடுத்தார். அவருடைய சொந்த வாழ்க்கை துணைவியின்றி சந்தோஷமற்று பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்று எண்ணி அவளது கீழ்ப்படியாமையில் தானும் பங்கு பெற்றதன் மூலம் அவள் மேல் மட்டுமே வரவேண்டிய மரண தண்டனையில் இவரும் தன்னை இணைத்து கொண்டார். அப்போ சிலர் காண்பி